செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உன்னதமானவரே, உயர்வை தருபவரே. உன்னதமானவரே, உயர்வை தருபவரே. சேனைகளின் கர்த்தரே, என்னை காப்பவரே. என்னை காப்பவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. என் ஆத்ம நேச நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. என் ஆத்ம நேச நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. கண்மலையா கர்த்தரே, என் தாகம் தீர்ப்பவரே. கண்மலையா கர்த்தரே, என் தாகம் தீர்ப்பவரே. கர்த்தரம் என் மீட்பரே, என்னை மீண்டவரே. கர்த்தரம் என் மீட்பரே, என்னை மீட்டவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. துதிகளின் தேவரே, உம்மை துதிக்கின்றோம். துதிகளின் தேவரே, உம்மை துதிக்கின்றோம். ஸ்தோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் செலுத்தியே ஆராதிப்போ. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஆராதனை செய்கின்றோம்,
உயர்த்துகிறோம், ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே, நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, உயர்வை தருபவரே, சேனைகளின் கர்த்தரே, என்னை காப்பவரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, என்னை காப்பவரே. உமக்கு ஆராதனை, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலேயும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நல்ல தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை விடுதலையோடு என்ன பண்ணோம், ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்காமல் இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஒரு டேஞ்சர் இருக்கிறது. ரோமர் 1:21 நீங்கள் படிச்சீங்கன்னா, ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை அறிந்து தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறவர்களுடைய இருதயம் உணர்வில்லாம போயிடும். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன ஆயிடும், இருள் அடைஞ்சிடும். இருள் அடைஞ்சா என்ன நடக்கும், நீர் இருளை கட்டளையிடுகிறீர், அப்பொழுது ராக்காலமாகும், அப்பொழுது காட்டு ஜீவன்கள் அதிலே நடமாடும். எல்லாம் காட்டு ஜீவன்கள் முரட்டு சுபாவங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்து விடும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நன்றாக துதிக்கணும். அல்லேலூயா, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினால வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயமாயிடுச்சு அவங்களுடைய இருதயம். அந்த இருதயம் உணர்வில்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் இருள் அடைஞ்சிடும். ஆகவே தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவனை என்ன பண்ணும், நல்லா துதிக்கணும். ஆமென். தாவீது தேவ சமூகத்தில் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தினார். அவருடைய மனைவி மீகாள் நினைக்கிறேன், மீகாள் வந்து பார்த்து சொல்கிறாங்க, என்னையா நீ இப்படி எல்லார் மத்தியிலையும் ஆடி இது பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் அவமதிச்சாங்க. அப்போ தாவீது சொல்கிறாரு, என்னை எந்த நிலைமையிலிருந்து என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் தெரியுமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமென். நான் சாதாரண ஆடு மேய்க்கிற பையன், என்னை கர்த்தர் எங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறாரு, இன்னைக்கு ராஜாவா நிறுத்தி இருக்கிறார்னா அது அவர் தான். அல்லேலூயா, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை நடத்துகிறவர். ஓ, இதுவரைக்கும் என்னை கொண்டாந்தது அவர். ஆகவே அவரை துதித்து பாடுவேன், இன்னும் ஆடி
அவரை மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. கர்த்தரை துதிக்கிறதுல நமக்கு வெக்கமே இருக்கக்கூடாது, விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு தான் தேவ சபைக்கு வருகிறோம். ஆகவே தேவ சபைக்கு வரும் பொழுது நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். துதிக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும், இருதயம் உணர்வு இல்லாம போயிடும், அப்புறம் இருதயம் இருள் அடைஞ்சிரும். ஆகவே அப்படி இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்து நல்ல தேவனை ஆராய்ச்சி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள எப்படி தேவனை தேட வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எபிரேயர் 11:6 நாம் பார்ப்போமானால், எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமா, விசுவாசத்தோட ஆண்டவரை தேடணும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. நான் அவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். நான் ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரை தேடி வந்த எனக்கு அவர் பலன் அளிப்பார். விசுவாசத்தோட தேவ சமூகத்துக்கு நீ ஆண்டவரை தேடி வந்தீனா நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிற நீ விசுவாசத்தோட கர்த்தரை தேட வேணும். ஆமென். தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்பேன், என் தேவனை நான் தேடுகிறேன், என் தேவன் எனக்கு பலன் அளிப்பார் என்ற விசுவாசத்தோட நீ செயல்படினா நிச்சயமா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுவதற்கு வரும் நன்மைகள். முதல்ல கர்த்தரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? ஆண்டவரை தேடுவதற்கு வரும் நன்மைகள். ஆமென், ஆமென். புலம்பல் 3:25 புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். நீ ஆண்டவரை தேடி அவர் காத்திருந்து அவரை தேடி வந்திருக்கிறீனா உனக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சா தான் தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். ருசித்து பாருங்க, உண்மையாவே கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துக்கு நீங்க வரும் பொழுது கர்த்தரை தேடி வரணும். ஆமென். கர்த்தரை தேடி வரணும். கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்த்து வரணும். இங்க வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி ஆயத்தமாகணும். அல்லேலூயா. சபையை ஆயத்தமாகணும். கர்த்தர் எங்களோடு இடைப்படணும். ஆண்டவரே உண்மையை தேடி வந்திருக்கிறோம், நீங்க எங்களோடு இடைப்படணும், எங்களோடு பேசணும், உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு தரணும். வாஞ்சையோடு நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்து அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு தருவார். 2:14:7 அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின பொழுது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கர்த்தரை தேடும் பொழுது சுற்றிலும் ஒரு நிம்மதியை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். பிரச்சனை இல்லாமலே கிடையாது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகளை தான் நாம் சந்திக்கிறோம். ஆமென். இன்னைக்கு சந்திக்கிறது போல நாளைக்கு நாம் பிரச்சனை, நாளைக்கு வித்தியாசமான பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலையும் நாம் கர்த்தரை தேடும் பொழுது, ஆமென், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின பொழுது சுற்றிலும் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். சொல்றத ஆசா ராஜா, ஆசா என்கிற ராஜா கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஆசாவுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும். நம்மளும் கர்த்தரை தேடணும்னா கர்த்தர் நமக்கும் என்ன பண்ணுவாரு? இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அடுத்தது
2 நாளாகமும் 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். இது உசியா ராஜா. உசியா ராஜா அவன் கர்த்தரை தேடின நாட்களில தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். தேவனை நம்ம தேடும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஆகவே அதனாலதான் சொல்லியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது என் வாழ்க்கையில 100க்கு 100 உண்மை. நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவேதான் இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் முதலாவது கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நான் கஷ்டமான நிலைமையில, கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் ஆண்டவரை தேடினேன். என் வாலிப பிராயத்தில் ஆண்டவரை தேடினேன். ஆமென். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், என் காரியங்களெல்லாம் மாற்றினார். ஆமென். என்னுடைய கஷ்டங்களை மாற்றினார், என்னுடைய கடனை மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து தந்தார், ஏற்ற துணையை கர்த்தர் எனக்கு தந்தார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மகனை கர்த்தர் தந்தார், நல்ல சபையை தந்தார். இப்படி சொல்லிட்டே போகலாம், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தந்தார். இதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? கர்த்தரை தேடினேன். ஆமென். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் வாலிபம், உங்கள் வாலிப பிராயத்தில் உங்கள் எதிர்காலம் மொத்தம் நல்லா இருக்கணும்னா இந்த வாலிப பிராயத்தில் கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடினபடியால் கர்த்தர் அவன் நாட்களில் அவன் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினான். நீ கர்த்தரை தேடினீன்னா கர்த்தர் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2 நாளாகமும் 17:4-5 தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். ஆமா, இது யோசபாத் என்கிற ராஜா. யோசபாத் என்கிற ராஜா தேவனை தேடினபடியினால் கர்த்தர் அவன் ராஜ்யத்தை திடப்படுத்தினார். ஆமென். ஆகவே கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவைகள் எல்லாம் திடமாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தரை தேடு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடு. ஆண்டவர் எல்லாவற்றையும் உன் கையில் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் திடப்படுத்துவார். 9 சங்கீதம் 10 வசனம் 9 சங்கீதம் 10 வசனம். ஆமென். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடுறவங்கள ஆண்டவர் கைவிடவே மாட்டார். எல்லாரும் உன்னை கைவிடுவாங்க, தன்னந்தனியா நிற்க வேண்டிய நிலைமை வரும். ஆனாலும் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நான் உம்மை தேடுகிறேன், நீர் என்னை கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர், உறுதியாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தரை தேடுற உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்ன வந்தாலும் கவலைப்படாத, கர்த்தர் இருக்கிறார். நமக்கு கர்த்தர் பல அடைக்கலங்களை கொடுத்திருக்கிறார். இந்த அடைக்கலங்கள் எல்லாம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் போயிடும். ஆகவே இந்த அடைக்கலங்களையும் நாம் பிடித்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 46 சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரன் துவங்கும் போது என்ன சொல்றாரு? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அருமையா சொல்றார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன் என்று அருமையாக சொல்லுகிறார். ஆனா தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை கடைசியில வரும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்,
யாக்கோபின் தேவன் நமக்கு. ஆமா, அடைக்கலம் அடைக்கலம் சொல்லிட்டு தொடர்ந்து போகும்போது அவரு ஆழமா ஆழமா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. ஆகவே நம்பிக்கையை அடைக்கலத்தின் மேல் அல்ல, உயர்ந்த அடைக்கலமாகி அவர் மேல் வைப்போம். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அதனால தான் உங்களை சொல்ல சொன்னேன், ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 34:4, சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடின பொழுது பயமெல்லாம் போயிடுச்சு. ஆமென். கர்த்தரை தேடினேன். நீ எப்படி வீடை இடிச்சிட்டா என்ன பண்ணுவோம், எப்படி வாழ்வோம்? கர்த்தர் இருக்கிறார், அவர் வாழ வைக்கும் தெய்வம், அவர் வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆகவே இதுதான் எங்களுடைய கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு தைரியம். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்கிட்டார். இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார் என்ற உறுதியான தைரியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 34:10, சங்கீதம் 34:10 படிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். இன்னும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவித்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தரமை நடத்துவார். கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடினீங்கன்னா எல்லாம் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அப்போ எப்படி கர்த்தரை தேடணும்? முழு இருதயத்தோடும் மனம் திரும்பணும், மனம் திரும்பி கர்த்தரை தேடணும். அப்புறம் எப்படி கர்த்தரை தேடணும்? முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட கர்த்தரை தேடணும். அப்புறம் எப்படி கர்த்தரை தேடணும்? தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேட வேண்டும். அப்புறம் எப்படி கர்த்தரை தேடணும்? உபவாசத்தோட கர்த்தரை தேட வேண்டும். அதுக்கப்புறம் கர்த்தரை எப்படி தேடணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை தேடணும். அதுக்கப்புறம் கர்த்தரை எப்படி தேடணும்? எப்படி தேடணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை தேடணும். அப்புறம் கர்த்தரை எப்படி தேடணும்? விசுவாசத்தோட அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்கிற விசுவாசத்தோட கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வர வேண்டிய நன்மைகள் அனைத்தும் வந்து சேரும். என் மகளுடைய கல்யாணம்லாம் நடக்கும். சொல்லுங்களேன், என் மகளுடைய கல்யாணம்லாம் நடக்கும். குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும். ஆமென். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் ஹல்லேலூயா
உனக்கு தருவார். கவலைப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறதுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தரை தேடிக்கொண்டே இரு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறதுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். வீணாய் பயந்து கொண்டிருக்காதே, வீணாய் கலங்கி கொண்டிருக்காதே, வீணாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. கர்த்தர் இருக்கிறார், இதுவரைக்கும் நடத்தினார். கர்த்தரை தேடுகிறதில்லை, கர்த்தர் கைவிடுகிறதில்லை, உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்மையே நான் நம்பி ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி ஆண்டவரே, உம்மையை விசுவாசித்து உம்மையே தேடி உம்முடைய பிள்ளையாய் முன்னேறி செல்ல என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வரும், அனைத்து நன்மைகளையும் நீங்கள் எனக்கு தருவீங்க. இதுவரைக்கு என்னை நடத்தினது நீங்கள் தான், இதுவரைக்கு என்னை கொண்டு வந்தது நீங்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறீங்கப்பா. கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒரு ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், உன்னுடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். எப்பொழுதும் கர்த்தரை தேடி கர்த்தருடைய அனைத்து நன்மைகளையும் பெற்று உமக்குள்ளே முன்னேறி செல்ல கிருபத்தான். பிள்ளைகளை ஒரு ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தோம். உடைய கரங்களை படைக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திருவிருந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தார் நீரங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.